வெல்கம் டு டிஎஸ்ஏ ஸ்டுடியோஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமட அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமட. நாளைக்கு சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிர் அனைவருக்கும் நமது சேனல் சார்பாக மகளிர் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிக்க மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். மகளிர் தினம், மகளிர்களே அனைவரும் உங்கள் தினத்தை உற்சாகமாக கொண்டாடுங்கள். ஆனால் எச்சரிக்கையாக இருங்கள். ஏன்னா இப்போ ஒரு உண்மையான சம்பவத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். அதில் இருக்க நல்லது கெட்டதை நீங்கள் அலசி ஆராய்ஞ்சு தவிர்ப்பது நல்லது, சரிங்களா? அந்த விஷயத்துக்குள்ளே போகிறோம். 22 வயசு, சும்மா அழகான பெண். 26 வயசு, ஆர்டினரி பையன். ரெண்டு பேரும் காதல் பண்ணுறாங்க. தப்பு ஒன்றும் இல்லை, காதலிக்கிறது ஒரு தவறான விஷயம்னு சொல்ல முடியாது. ஆனால் சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வு, ஜாதி, மதம், அந்தஸ்து, பணம், அது இது கழுத குதிரைன்னு நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறதுனால வழக்கம் போல் இவங்களுடைய காதலையோ திருமணத்தையோ இரண்டு வீட்லேயும் அங்கீகரிக்கவில்லை. ஆனால் விடலை, இவங்க விடாமுயற்சியாக ஒத்த காலில் ரெட்டை காலிலெலாம் நின்று கல்யாணத்தை பண்ணிட்டாங்க. ஆனால் ரெண்டு வீட்லையும் இவங்கள ஒதுக்கிட்டாங்க. படிப்பு பாதியில் இருக்குது, உத்தியோகமும் சரியாக இல்லை, அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணியாச்சு, குடும்பத்தை நடத்தி ஆகணும், வீட்டில் இருந்தால் ஏதோ தண்டை சோறுனாது சொல்லிட்டு போடுவாங்க, இப்போ அதுக்கும் வழி இல்லை, என்ன பண்ணுவாங்க? ஒரே முடிவு தான், நிச்சயமாக நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் கிடைச்ச வேலைக்கெல்லாம் போகிறான். என்ன வேலை உண்டுமோ எல்லாம் பண்ணுறான். அந்த பையனும் என்னென்னமோ வேலையெல்லாம் பண்ணி நண்பர்கள் மூலமாக சில ஒர்க் ஷாப் மாதிரியெல்லாம் வச்சு ஒரு 10 வருஷம் போராட்டம், நீண்ட நெடிய போராட்டம், சுதந்திர போராட்ட வரலாறுன்னு சொல்கிற மாதிரி இவங்க சுதந்திரமாக வாழ்கிறதுக்கான இந்த போராட்டம் இது. 10 வருஷத்தில் இவங்க ரொம்ப நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க. இந்த ரெண்டு வீடும் வசதியான வீடுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த வீட்டுகளை விட அவங்கள விட இவங்க வசதி ஆயிட்டாங்க. ஒரே கொண்டாட்டம், போராடி ஜெயிச்சு. ஏன்னா காதலில் வந்து நிறைய பேர் தோற்று தான் போயிருக்காங்க. காதலில் ஜெயிச்சிருவாங்க, வாழ்க்கையில் தோற்றுருவாங்க. இவங்க வாழ்க்கையில் பாதிக்கு மேலே ஜெயிச்சிட்டாங்க. அவங்க எண்ணம் ஈடேறிடுச்சு. இந்த ரெண்டு குடும்பத்தை விட பணக்காரனாகணும்னாங்க, ஆயிட்டாங்க. ஒரு நல்ல வருமானம், நிரந்தரமான வருமானம், அருமையான வருமானம், பண விஷயத்தில் பக்க ஸ்ட்ராங் அப்படி ஆயிட்டாங்க. ஆனால் பணம்தான் வாழ்க்கையா? இந்த பொண்ணுக்கு 32 வயசு, அந்த பையனுக்கு 36 வயசு, குழந்தை இல்லை. டெஸ்ட் பண்ணதில் இந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ சம் குறை இருக்க மாதிரியான ஒரு அரைகுறை ரிப்போர்ட்டுகள் தெரிய வருது. சரி, நம்ம ஒரு குழந்தையை தத்து எடுத்துக்கலாம் அப்படின்னா அந்த பையன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். அப்போது மருத்துவ ரீதியாக இவங்க உடம்பை செக் பண்ணி ஏதாவது அதிசயம் நடந்தால் உண்டு, இல்லைனா குழந்தையை தத்தெடுக்கிறதுக்கு அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார். ஏன்னு தெரியல. குழந்தையும் பிறக்கலைன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுறது? ஆனால் வயசு ஒன்றும் போயிடலை. இப்போ கூட முயற்சி பண்ணால் சரியான மருத்துவ உபகரணங்களோட, மருத்துவருடைய ஆலோசனையோடு நம்ம ஒழுங்காக அவங்க சொன்னதை கடைப்பிடித்து நடந்தோம்னா கண்டிப்பாக குழந்தை பிறக்கும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் இப்போ என்ன குழப்பம், இதனால் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்துடுமோ? கிட்டத்தட்ட 10 வருஷம் கொலைப்பட்டினி அறவயிறு கால்வயிறோடு போராடி ஒத்துமையாக இருந்தமே, இந்த குழந்தையினால் நமக்குள்ளே ஏதாவது சண்டை சச்சரவு வந்துடுமோ, பிரிவு வந்துடுமோன்னு அந்த பொண்ணு ரொம்ப பயப்படுறான். அப்படி ஒரு சமயத்தில் அவளுக்கு சொன்ன அட்வைஸ் தான் இந்த விஷயம். பணம் சம்பாதிக்கிறது கண்டிப்பாக கட்டாயமாக வேணும், ஆனால் எவ்வளோ வேணுங்கிறதுல ஆளாளுக்கு மாறுபடுறாங்க. எனக்கு 2 இட்லி போதுங்கிறதுக்காக 4 இட்லி சாப்பிட்டாதான் வயிறு பசி அடங்கும்னு சொல்கிறவரை நான் தடுக்க முடியுமா?
அவருக்கு அண்ணா ஒருத்தருப்பார், 6 இட்லி இல்லாமல் எனக்கு பத்தாதுங்க என்பார். அதனால் தேவைகள் வந்து ஒரு நிரந்தரமாகவோ அல்லது சமமாகவோ இருக்காது, ஆளாளுக்கு மாறுபடும். இதை தான் அவங்க சொல்கிறாங்க, வாழ்க்கைங்கிறது ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான கொஸ்டின் பேப்பர். அடுத்தவனை பார்த்து காப்பி அடிக்காதீர்கள், எழுதாதீர்கள், அது வேறு சப்ஜெக்ட், இது வேறு சப்ஜெக்ட்டுங்கிறான். இப்போ நம்ம எக்கனாமிக்ஸ் எக்ஸாம் எழுதும்போது பக்கத்தில் வேறு ஒரு பிஎஸ்சி சயின்ஸ் படிக்கிற பையன் ஒருத்தர் இருந்து அவனை பார்த்து நம்ம காப்பி அடித்தா நம்ம எந்த காலத்தில் பாஸ் பண்ணுறது? எக்கனாமிக்ஸில் தப்பாக எழுதுனா கூட ஏதோ சரியாக புரிஞ்சுக்கலன்னு போயிடும். நீங்கள் சப்ஜெக்டையே மாற்றி எழுதுனீங்கன்னா சுத்தமான வடிகட்ட மக்குங்கிறது தெரிஞ்சிடும். அதனால் அவங்க அப்பா அம்மாங்களோட போராடினதே தப்பு. அந்த ரெண்டு குடும்பத்தை விட இவங்க மீறி வரணும்னு நினச்சதே முதல் தப்பு. ஆனால் அது ஒரு வைராக்கியமாக வந்துட்டாங்க, பாராட்டலாம். ஆனால் அந்த நேரத்தில் எத்தனை விதமான சந்தோஷங்கள் அவங்க எழுந்திருப்பாங்க இல்லைங்களா? ஜாலியாக ஒரு ஹனிமூன் போகிறது, ஒரு கோயில் குளம் போகிறது, ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறது, ஒரு சினிமா ட்ராமான்னு போகிறது, ஒரு கதா காலட்சேபம், பக்கத்து வீடு, அடுத்த வீடு, எடுத்த வீடு, இவங்களுடைய வீட்டு விசேஷங்கள், இப்படி எத்தனையோ சின்ன 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 சுகங்களை சந்தோஷங்களை இவங்க விட்டுட்டாங்க. ஆனால் கொண்ட கொள்கையில் வெற்றி. ஒன்று சொல்லுவாங்க தெரியுங்களா, ஆப்ரேஷன் சக்ஸஸ், ஆனால் பேஷண்ட் டைடுமா. அப்புறம் என்ன ஆப்ரேஷன் சக்ஸஸ்? அந்த நிலமையில் இருக்குது இப்போது. இப்போ ஒன்று கெட்டு போல, இது கடைசி நாள் அல்ல அவங்களுக்கு. இருந்தாலும் நேற்று என்பது உடைந்த பானை, வருமா, யூஸ் ஆகுமா, ஆகாது. நாளை என்பது மதில் மேல் பூனை, அது எந்த பக்கம் குதிக்கும்னு நமக்கு தெரியாது. இன்று என்பது கையில் உள்ள வீணை, இதை அழகாக மீட்டிட்டு ஜாலியாக இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும். இந்த மூணும் நான் சொன்னதில்லை, கவிஞர் கவிதாசன் சொன்னது, சரிங்களா? அப்போது இவங்க இத்தனை சுகங்களை எழுந்துட்டு தான் இந்த பணக்கார உச்ச நிலைமையை அடைஞ்சிருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க மனசில் என்ன பாடு? குழந்தை பிறக்குமா பிறக்காதா அப்படின்னு. அதனால் அவங்களுக்கு என்ன ஆகுங்கிறத இனிமேல் தான் பார்க்கணும். இப்போ தான் அந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு விரைவில் ஒரு குழந்தை பிறந்து நல்லா இருக்கிறதுக்கு நம்ம நேயர் சார்பாகவும் நம்ம சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் வாழ்த்தை நம்ம தெரிவிச்சுக்குவோம். நம்புவோம் நல்லா வாழ்வாங்கன்னு நம்புவோம். ஏன்னா இவ்வளோ நாள் பட்ட பாட்டுக்கு இந்த ஒரு சின்ன விஷயத்தினால அவங்களுக்கு பாவம் வந்துடக்கூடாது அல்லது கஷ்டம் வந்துடக்கூடாது, நிச்சயமாக கடவுள் துணை புரிவார். இதிலேருந்து நாம் என்ன எடுத்துக்கலாம்னா, பணம் பணம் பணம்னு ஓடுறீங்களே, அந்த பணத்தை பின்னாடியே ஓடிக்கிட்டு இருந்தால் அதுக்கு இடையில் எத்தனையோ குட்டி குட்டி சின்ன சின்ன சந்தோஷங்கள் இருக்குது, அதையும் தயவுசெய்து விட்டுறாமல் ஓடுங்க. அதான் நான் சொல்லுவேன். இப்போ இவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு வருத்தப்படுறாங்க. ஒருவேளை குழந்தை இருந்திருந்தால் இன்னும் அதுக்காகவும் சேர்ந்து ஓடுவாங்க. 10 மணி நேரம் வேலை செய்கிறவங்க 15 மணி நேரம் வேலை செய்ய பார்ப்பாங்க. அதுதான் நடக்க போகுது. குழந்தை இருக்கவங்களுக்கும் தான் சொல்கிறேன், அது கூடயும் கொஞ்சம் நேரம் செலவு பண்ணுங்கள். அந்த குழந்தைக்காக தான் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லாதீங்க. அந்த குழந்தை பணத்தை மட்டும் எதிர்பார்க்குறவங்கக்கிட்ட கொஞ்சம் அன்பு பாசத்தையும் எதிர்பார்க்கும் இல்லைங்களா? இது யாருக்கும் தெரியாது இல்லை, இது ஒரு நினைவூட்டல். அவ்வளோதான் விஷயம் இன்றைக்கி. இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் மகளிர் தின வாழ்த்துக்களுடன் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.